வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். 3 மாதங்கள் இஎம்ஐ கட்ட தேவையில்லை, அதிரடி அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறவங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 5 லட்சம் வரை நிபந்தனை இல்லா கடன் வழங்கி வருகிறது. கொரோனா துயர்காலத்தில் வங்கிகள் பலவிதமான லோன்களை அறிமுகப்படுத்தின. அந்த வரிசையில் எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு கொரோனா சிகிச்சைக்கான செலவுக்கு அதிகபட்சம் ₹5 லட்சம் வரை கடன் வாங்கி கொள்ளலாம், கவாச் லோன் என்ற பர்சனல் லோனை அறிமுகப்படுத்தியது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் இந்த கடனுக்கு எளிதில் விண்ணப்பிக்கலாம். இந்த லோனை பெற சம்பளதாரர்கள், சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் உள்ளிட்ட அனைத்து நபர்களும் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே எஸ்பிஐ வங்கியில் தனிநபர் கடன் பெற்றிருப்பவர்களும் இந்த கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள்தான். ஓய்வூதியர்களும் இந்த கடன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். எஸ்பிஐயில் ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த லோன் திட்டத்தில் கடன் பெற வாடிக்கையாளர்கள் சொத்து ஆவணங்களையும் டெபாசிட் செய்ய வேண்டாம். தனிநபர் அல்லது அவர்களின் குடும்பத்திற்கு இந்த திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் வரை ₹5 லட்சம் வரை வழங்கப்படும். அதே நேரத்தில் குறைந்தபட்ச கடன் 25,000 வரை எடுக்கலாம். இதற்கான வட்டி விகிதமாக எஸ்பிஐ 8.5% என நிர்ணயித்துள்ளது. இந்த கடனில் வாடிக்கையாளர்கள் இஎம்ஐயை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் கடன் வாங்கி 3 மாதங்கள் கடன் காலம் முடிந்த பிறகு மேலும் 3 மாதங்களுக்கான கடனுக்கான இஎம்ஐ செலுத்துவதிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. எஸ்பிஐயில் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களும் இந்த கடனை பெறலாம். அதாவது கடன் வாங்கி 3 மாதத்திற்கும் கடனை வாங்கி முடிந்த 3 மாதத்திற்கும் இந்த 3 மாதத்திற்கு இஎம்ஐ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.